அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். முத்தரையர் வாழ்த்து பாடல் ஆரம்பிச்சு நம்ம பேச ஆரம்பிப்போம். ஸ்ரீ சத்ருகேசரிய போற்றி போற்றி எழில் சிம்ம சொப்பனமே போற்றி போற்றி அரிசாகசனே போற்றி போற்றி துணி உள்ள வீரனே உன் புகழ்வாழ்க வாழ்வரி வேங்கையே வனவே கை புடி புத்தி வீரனே உன் புகழ்வாழ்க சாதனை புரிந்தவன் அபிமான வலிமை மிகுந்த யானை பாறையை வைத்தாலும் மன்னனும் புகழ்வாழ்க சற்று மல்லனே போற்றி போற்றி பாரில் சிறந்த வீரன் போரில் செருமாறன் வேல் கொண்ட மாறனே வேமாறன் பகையை வீட்டும் ஒவ்வொருவன் தஞ்சை போல் மன்னன் போற்றி போற்றி வல்லத்து மன்னனும் புகழ்வாழ்க வானுக்கு நிகரான வான்மகனே தன்னிகரான வீரன் ஸ்ரீமாறனே கொடையடித்து வாழும் கோமகனே சிறப்பான மன்னன் தமராலயனே கல்வர கல்வனே போற்றி போற்றி பிறரை வென்றவனும் புகழ்வார்க சுவரன்மாரனே போற்றி போற்றி வாழ்க வாழ்க உன் புகழ்வார்க உங்கள் கருணையில் நாம் குழப்பார்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் முத்தரையர் சமுதாயத்தின் நான்கு விடி வெள்ளிகளே உங்களை என் இரு கரம் கூப்பி வருக வருக வரவேற்கிறேன். வெங்கட் கருப்பகுதி சென்றிருக்க வான் குலத்தோர் பேரெழுந்துமா வாழ்ந்து செங்குருதி மண் பார்த்த பூ அழிவு இருள் என்று பூ பேரரசர் சுவரன்மாரன் போருக்கு சென்ற பின் அந்த மண் ரத்தத்தால் சிவந்து கிடந்தாலையும் சிவந்து கிடந்த அந்த மண்ணை இம்மண்ணை யானை கட்டி உழுதான். பால் கொண்ட செவ்வாயும் விளையாமொழி பருவத்து முன்னம் வேல் கொண்ட மாறன் பால் கொண்ட செவ்வாய் பச்சிலம் கொண்டை இளம் வயதிலேயே போருக்கு சென்று வேலை ஏற்று எதிரியை முடித்தான் நமது சுமரன்மாறன் அவர்கள். இந்த அருமையான திருநாள் மே 23 பேரரசரின் 1347 சதய விழா. சதய விழா என்றால் அவருடைய பிறந்த நாள். பேரரசர் பிறந்து 1347 வருடங்கள் ஆயிற்று. 675 பிறந்து 705 ஆட்சி அமர்ந்து 745 வரை அறம் மாறாமல் நீங்கி கற்பிலை தெரிந்த ஆட்சி செய்த பேரரசர் பெருங்கிழி முத்தரையர். இப்படி எல்லாம் அரசாண்டு வந்த இனம் வளையனாக தோன்றி முத்தரையனாக அரசாண்டு வேலைவாட்டிலும் உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த தருணத்தில் மாண்பு முதல்வர்
चालीन अवर के नंदी हुई हो ये रात मदुरई मंदिर आ यूं उत्तर ऐसे हमें के नमक तली अंजा हम उसको नमक करेंगे नो चिरपान शो में तेरी माँ हम ये मले कर सकते सब एक पौर आगे ये ना पटा का मुझे तेरी माँ मेरे ये पर ऐसे काम कोई पास नहीं है तेरे लायर बलिया के हमें तो पौर आवाज पेशी कर उर पच्ची हम तोड़ दे இந்த முத்திரை சமுதாயம் 10% கூட படிப்பறிவோ பொருளாதாரமோ அரசியல் விழிப்புணர்ச்சி இல்லாத சமுதாயம் முத்திரை சமுதாயம். இந்த முத்திரை சமுதாயம் விழிப்புணர்ச்சி அடைய இந்த அரசியல் அங்கீகாரம் வேண்டும். ஐயா பேரவைத் தலைவர்களே, இந்த சமுதாயத்துக்கும் கொஞ்சம் அங்கீகாரம் தர வேண்டும். ஏன்னா பாத்தீங்கன்னாக்க இப்ப வந்து எங்க இளைய தலைவர் எங்க தலைவர் இளைய தலைவர் உதயநிதி டோட்டலாக இந்த வீடியோகிராஃபியில் ஒரு ரெண்டு மூணு இடத்துல இந்த மாதிரி வாய்ஸ் வந்து என்னோட வரலை, வீடியோவும் கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டாங்கன்னா எடுக்க மாட்டாங்க ஏன்னு தெரியல. இருந்தாலும் சில நேரத்தில் நான் என்ன பேசினேங்கிறத நானாகவும் உள்ள வந்து என்னோட வாய்ஸ் இன்புட் பண்ணியிருக்கேன். அதற்கப்புறம் சொல்ல வேண்டிய கருத்துக்களும் இது தான் சொல்லியிருந்தேன். ஒரு பச்சிலம் குழந்தை தன் பிள்ளைகளுக்காக தன் பிள்ளைகளின் பசிக்காக கடவுளிடம் ஏந்துவது போல இருந்தது. இவர் கேட்கக்கூடிய இந்த கேள்வி இவ்வளவு பெரிய கேள்வி. இந்த விஷயத்தை சட்டசபையில் முதல்ல பேசின சிங்கம் இவர் தான். இதைத்தான் அந்த தெளிவா சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு மதுரை பாண்டிக்கோவில் தென் தமிழகத்தின் காவல் தெய்வமான மதுரை பாண்டிக்கோவிலின் அறங்காவலர் வள்ளியம்மாள் சேர்வை குடும்பத்தார் உலக புகழ் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை எந்த ஒரு ஆரவாரம் இல்லாமல்
இளைய இளைஞர்களே, இது நம் வாழ்க்கை, நம் கையில், நமக்காக மட்டுமே. இவர்கள் ஒவ்வொருவராக முன்னேறினால் மட்டுமே இந்த சமூகம் முன்னேறும் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து செய்வேன். நன்றி, வணக்கம். உங்கள் மரியாதை கூறியிருக்கிறார். தங்கவேல் அவர்கள் நமது எல்லாருக்கு சிறப்புரையாற்றுவார்.